This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Actress Jyotika அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிறைய ஒர்க் அவுட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலமான டைமை வந்து அவங்க ஜிம்ல தான் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அவங்க ஹெவியான ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது தலைகீழ நிற்கிற மாதிரியா இருக்கட்டும், நிறைய வெயிட்ஸ் தூக்குற மாதிரி, எவ்வளோ கேஜிஸ்ல இருந்து எவ்வளோ கேஜிஸ் வரைக்கும் நான் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. டு ஸ்டே இன் பேலன்ஸ் யூ காட் டு மூவ் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷனோட அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோக்கு சூர்யா அவர்கள் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது அவரோட ஸ்டோரியில ஷேர் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கியூட்டா உன்னோட வாக் அவுட் செஷன் வந்து வேற லெவல் அப்படின்னு போட்டிருந்தாரு. அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லயுமே வந்து எல்லாருமே பயங்கர மோட்டிவேட்டிங்கா பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் மேஜரா பாத்தீங்கன்னா ஆக்டர் கார்த்தி அவர்கள் வந்து அப்சல்யூட் பீஸ்ட் மோட் அன்னி அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிருக்காரு. அதுக்கு அவங்க தேங்க்யூ கார்த்தி, எனக்கு 10 மாசம் எடுத்துச்சு இந்த ஸ்டேஜுக்கு நான் போறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கார்த்தி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ராதிகா மேம் வந்து வாவ் ஜோ, வுமன் இன் பவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிருந்தா மாஸ்டர் ஓ மை காட் சூப்பர் ஜோ அப்படின்ற மாதிரி தேங்க்யூ பிருந்தா அப்படின்னு அவங்களும் விஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்ரதா ஸ்ரீநாத் வாவ் திஸ் இன்ஸ்பிரேஷன் வில் லாஸ்ட் மீ லாங் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐஸ்வர் ராஜேஷ் அவர்கள் மேட் மேட், இந்த மாதிரி மேட்னஸா யாருமே ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்கு நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பட் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு புஷ் இருக்கு அவங்க லைஃப்ல டெய்லி அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுக்கு எல்லாத்தையுமே அப்டேட்ல கொடுத்துட்டே இருக்காங்க. சோ இந்த வீடியோ பார்க்கும் போதும் சரி, அதுல வந்து கமெண்ட்ஸ் பார்க்கும் போதும் சரி, ஜோதிகாக்கு எவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருது இல்லையா. அவங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல நாத்தனாருக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ற கார்த்தி அவர்களா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும் போது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு வியப்பா இருந்தது. இவ்வளவு சப்போர்ட்டிவான ஃபேமிலி ஜோதிகாக்கு, யூ ஆர் பிளஸ்ட், யூ ஆர் லக்கி அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க. சோ இவங்க இந்த மாதிரி ஃபிட்னஸ் ஜேர்னியை ஷேர் பண்றது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. உங்க ஹெல்த் வெல்பீயிங்க நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோதிகா அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த மாதிரி என்ன செலிபிரிட்டிஸோட ஃபிட்னஸ் வீடியோல பார்த்து உண்மையாலே இன்ஸ்பைரிங்கா இருக்குப்பா, செம்மையா ஒர்க் அவுட் பண்றாங்களா, எனக்கு ஒரு எனர்ஜி தருது அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.